விடியறதுக்குள்ளே இந்த குழந்தையை எப்படியாவது அவளோட வீட்டில் விட்டாகணும். அப்படி விட முடியலன்னா அடுத்த நாள் என்னோடய லைஃப்பை ஏற்க தான் முடிவு பண்ணணும். நான் யார், ஏன் இங்கே உட்காந்துருக்கேன், இதெல்லாம் சொல்லணும்னா 3 நிமிஷம் பத்தாதுங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக சொல்கிறேன். இவன் தான் என் ஃப்ரெண்ட், ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறான். டியூ கேட்டதுனால அவன் வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஃபினான்ஸ் கம்பெனி போய் அவன் கெஞ்சாத குறையில்லை. அந்த மேனேஜர் அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினார். மன உளைச்சலான அவன் என்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். அவன் சொல்லும்போதே அந்த மேனேஜர் நான் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ நான் ஒரு பிளான் போட்டேன். மேனேஜர் எங்கே வரான், எங்கே போகிறான்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டோம். அப்போ தான் அவன் சொன்னான், மேனேஜர் கடத்த வேண்டாம்டா, உனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது, அது எங்கே டியூஷன் படிக்குது, எங்கே வந்து வருது, எல்லாத்தையும் நோட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நைட்டு நம்ம அந்த குழந்தையை கடத்துகிறோம்னு சொன்னான். சொன்னபடி அப்போ என் லவர் அடிக்கடி எனக்கு கால் பண்ணியிருந்தா. நான் கால் பண்ணி நான் என்ன விஷயம் என்னன்னு கேட்டேன். அப்போ கேட்கும்போது தான், என் அத்தை பொண்ணு காணோம், ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு. அந்த ஃபோட்டோவை பார்த்த பிறகு வண்டி நிப்பாட்ட சொன்னேன். ஏன்னா அந்த குழந்தைய நான் கடத்திருந்தேன். பசங்க வண்டி நிப்பாட்டலை. உடனே நாங்கள் இப்போ சண்டை போட்டுக்கிட்டோம். சண்டை போட்டு அதிர்ச்சியில் வண்டி ஒரு லேம்ப் போஸ்ட் முன்னாடி இடிச்சு நின்னது. நின்ன வேகத்தில் பசங்களை பார்த்தேன், எல்லாம் அடித்து ரத்தத்தில் இருந்தாங்க. உடனே அந்த குழந்தையை தூக்கிட்டு தெரு தெருவை ஓட ஆரம்பித்தேன். அங்கே ஓட ஆரம்பித்து வந்தேன்னா இப்போது இந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி நேரத்தில் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சும் நான் அந்த ரிஸ்க் எடுத்தேன். பக்கத்தில் போய் அந்த பாப்பாவோட கண்கட்டை அவுத்து விட்டேன். என்னை பார்த்து அதிர்ச்சியில் பாப்பா ஓடுனான். அவளை பிடிச்சி நான் எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொன்னேன். உன்னை காப்பாற்ற தான் நான் அங்கே போனேன், ஆனால் பசங்க என்னையும் அடிச்சு உள்ள தூக்கி போட்டாங்க. அங்கே பாரு, என் கையிலலாம் அடிபட்டுருக்குன்னு எல்லாத்தையும் சொன்னேன். என் ஃபீலிங்ஸை பாப்பா புரிஞ்சுக்கிச்சு. உடனே பாப்பா கூட்டிகிட்டு அது வீட்டுக்கு போனேன். வீடை பார்த்ததுமே வேகமாக ஓடி போய் பாப்பா வீட்டில் விட்டேன். அப்போது அவங்க அப்பா என்னை பார்த்து பக்கத்தில் வந்து என்னை எழுப்பி விட்டார். எனக்கு என்னவென்னு கேட்டார். இல்லை ப்ரோ, எனக்கு இது வேண்டான்னு சொன்னேன். திருப்பி திருப்பி கேட்டார், இல்லை ப்ரோ வேண்டான்னு சொன்னார். அப்போ தான், ஃப்ரெண்டோட பைக்கை நீங்கள் தீர்த்துருக்கீங்கன்னு சொன்னாங்க, அந்த பைக்கை மட்டும் கொடுத்தா நல்லாயிருக்கும் ப்ரோன்னு சொன்னேன். வண்டி நம்பர் சொன்னோடனே கால் பண்ணி வண்டி எடுக்க சொன்னாங்க. அப்போ தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன்னா, வெறும் குழந்தையை கடத்தி பணம் அடிக்கிறது எங்கள் மேட்டர் இல்லைங்க, எங்கள் பிளானே வேறு. நாங்கள் பைக் எடுக்கிறது தான் எங்கள் பிளான், பணத்தை அடிக்கிறது இல்லை. என் ஆளோட அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்சும் அந்த குழந்தைய கடத்திருக்கேன்னா கதை இன்னும் முடியலை. இப்போ தான் ஆரம்பிக்க போகுது.